பேசுவான் கேட்கும் சொல்லிட்டேன்.
எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க. அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நம்முடைய பாட்டு கூட்டத்தை நாம் துவங்குவோம். அநேகர் நம்முடைய ஆறுதல் கலந்து கொள்வார்கள் நான் நம்புகிறேன். பாடலாக 69வது பாடல் பாடுவோம். 69வது என் நேச கத்திரேன் Yeah.
596வது முகம் முகமாக காண்பேன் அன்பராம் இயேசுவே. Thank you.
முப்பதாவது பாடல். இயேசுவுக்காக நில்லும் சிலுவை. Thank you.
பாட்டு கூட்டத்தின் இறுதி பாடல் 289வது பாடல். 289வது பாடல், இயேசுவுடன் சுகமாகவே செல்வேன். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த மாலை ஆராதனைக்கு ஒன்று கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதல் கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த ஆராதனை ஆரம்பிக்கத்தக்கதாக ஆரம்ப பாடலாக பாடலன் 295 பாடுவோம். பாடலன் 295, கிறிஸ்து நாட்டுக்குட்டி நான் இது என் மகிழ்ச்சி தான். Thank you.
மன்னிக்கிறோம். உமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. ஆமென். இப்பொழுதும் ஆரம்ப ஜெபம், திருமதி ரோஸ்லின் சாமுவேல் அவர்கள். வேத வாசிப்பு. வேத வாசிப்பு சங்கீதம் 19 அதிகாரம். ஆரம்ப ஜபம், திருமதி ரோஸ்லின் சாமி. சகனமேலுக்கும் ஊற்றும் காலமாய் கர்த்தாவே, கண்ணாக்கள் முன்பு எங்களை சோத்திரமாய் காப்பாற்றி இந்த நாளின் சாயங்கால வேலை காண செய்த பெரிய கங்கோடா கொடி சோஸ்திரம் ஆண்டவரே, இந்த ஜப கூட்டத்தை நீர் எங்களுக்கு ஆசிரியத்து வரக்காம கொடாக்குடி சோஸ்திரம் ஆண்டவர். இந்த ஜபத் கூட்டத்தில் கலந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளையிலையும் பேர் பேராக ஆசிரியத்திலும் ஆண்டவர், ஒரு குடும்பத்தையும் நீரே ஆசிரியத்திலும் ஆண்டவர். ஆண்டவர், இந்த காணொலி காட்சியை காணாமல் இருக்கிற பிள்ளைகளையும் நிறைய ஆசிரியத்திலும் சுவாமி, அவர்களுக்கும் சித்தமானால் இந்த காரியங்கள் அவர்களுக்கு கிடைத்து அவர்களும் எங்களுடன் சேர்ந்து உண்மை அழகக்கூடிய சிலாக்கியத்தை நீரை கொடுத்துடலாம்ப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நாங்கள் ஜப வேலைக்குள் போகிறோம் சுவாமி. ஆண்டவர், பேச போகும்போது அடியானை ஆசிரியத்திலும் ஆண்டவரே, அவர் பேசும் வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நல்ல காரியங்களை எடுத்து அப்பியாசிக்க நீரே கிருபை செய்துள்ளோம்ப்பா. ஆண்டவரே, இந்த உலகில் நடக்கும் இந்த கொரோனா வைரஸ்னால உலகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவர், நேரத்திலும் எங்களை நீங்கள் காப்பாற்றி கொண்டு வரக்கம் சோஸ்திரம் ஆண்டவரே. உலகத்தில் எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நாங்கள் டிவி நியூஸ்ல கேட்கிறோம் சுவாமி. அதை கேட்கும்போது ஆண்டவரே, ஏன் இந்த அழிவு என்பது எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே. ஆனால் உம்முடைய சித்தம் ஆண்டவரே. ஆண்டவர், நீ நினைத்தால் ஒரு நொடி பொழுதில் எல்லாவற்றையும் அழித்து போட முடியும் சுவாமி. ஆண்டவரே, அந்த கொடிய நோயை அழித்து போட்டுடலாம்ப்பா. ஆண்டவர், அதனால் பாயத்திற்கு பிள்ளைகள் எல்லாவர்கிட்டக்கும் நல்ல சோத்தையும் பலத்தையும் கொடுத்துருங்கப்பா. ஆண்டவர், இந்த கொரோனா வைரஸை அடியோடு அழித்து விடுங்கள் ஆண்டவரே. ஆண்டவர், இந்த நேரத்திலும் நீரே எங்களோடு எங்கள் வழிநடத்தில் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் தமிழன் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் பரமபிதாவே. இப்பொழுதும் இந்த நேரத்துக்குரிய விசேஷித்த பாடல், செல்வன் ஜோயல், செல்வி ரூபவதி மற்றும் பாக்கியவதி. தேவோலி
பாடலை அளித்த மற்றும் செல்வி பாக்கியதைக்கு நன்றி. இப்பொழுதும் இந்த நேரத்துக்குரிய தெய்வ செய்தி திரு ஜெயபால் அவர்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமான என் சபை விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறி வரவேற்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சபை போதகர் திரு சாமன்பி அவர்களுக்கும் நான் உள்ளத்தின் மனத்தில் இருந்து நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு கொடாகுடி நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தேவன் நமக்கு பெல்லதும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர்கள் சொல்லணுமாக இந்த ஆபத்து நாட்களிலும் தேவன் இவ்வாறாக ஒரு வாய்ப்பை கொடுத்த மகத்தான தயவுக்காக தேவனுக்கு நான் கொடாவுடைய நன்றி செலுத்துவோமாக. ஆம் ஆம் சபை விசுவாச பிள்ளைகளே, காலங்களை பார்க்கும் பொழுது கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம் என்பதை நன்றாக நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். அதனாலே நாம் தனிமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிகிறோம். இதோ இந்த நேரத்திலும் மத்தேயு 24:3 சொன்னமாக அவர் ஒளிவின் மேல் உட்கார்ந்திருக்கிற சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவரிடத்தில் அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். இது பார்க்கும் பொழுது அவர் சீஷர் என்ன சொன்னார் என்றால், அவர் அதற்கு குறித்து முடிவை குறித்து சொல்லாமல் அடுத்த வசனம் அவர் எப்படி சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, இயேசு அவர்களுக்கு பிரியோத்தரமாக ஒருவனும் உங்களை வச்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறார். ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர் நிறைய காரியத்தை சொல்லியிருக்கலாம், ஆனா அப்படிலாம் அவர் சொல்லாதபடிக்கு அவர் எப்படி சொல்கிறார் என்றால், ஒருவனும் உங்களை வஞ்சிக்க கூடாதபடிக்கு எச்சரிக்கையார்கள் என்று சொல்கின்றார். ஏன் என்று பார்க்கும் பொழுது, நான் இதை குறித்து சற்று நான் யோசித்து பார்க்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கின்ற பிள்ளைகளாக ஆகாதபடிக்கு நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம், கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் எவ்வளவு தூரம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம், நாம் எங்களுடன் நிற்கின்றோம் என்று நாம் நம்மை குறித்து ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையில் கட்டாயத்தில் இருக்கின்றோம் என்று பார்க்கின்றோம். வசனம் வேத வசனம் இவ்வாறாக சொல்கின்றது, யாக்கோப்பு 1:22 இவ்வாறு சொல்கிறது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்க கூடாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. அப்ப நாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளை நாமே வஞ்சித்துக் கொண்டவர்களா இல்லாதபடிக்கு திருவசனத்தை கேட்பவர்கள் மாத்திரமல்ல அதன்படி செறிவுள்ளாயும் இருக்க வேண்டும் என்று வேதவசனம் தெளிவாக சொல்கின்றது. நாம் இங்கு பார்க்கின்றோம் ரோமர் 1:17 என்ன சொல்லப்படுகின்றது என்று பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்படுகின்றது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப நாம் விசுவாசித்தால் மட்டும் போதுமா என்ற கேள்வி நமக்குள் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆனால் வெளிப்படுத்தல் 22:12 விவாதம் சொல்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவருடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இது ரெண்டையும் நாம் ஒன்று ஒப்பித்து பார்க்கும் பொழுது, இங்க விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இதோ சீக்கிரமா வருகிறேன், அவனருடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்ப கடைசி நாட்களில்
நமக்கு நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்முடைய கிரியின் அடிப்படையில் தான் இருக்கும் என்பது நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். அப்ப விசுவாசித்தால் ரட்சிப்பு நிச்சயம் என்று எவ்வாறு சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாத ஒரு காரியமாகத்தான் இருக்கின்றது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்ப யார் நீதிமான்? ரோமர் 2:13 தெளிவாக சொல்கின்றது, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமானாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நாம் தெளிவாக நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமானாக்கப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கின்றது. இன்னும் தெளிவாக பார்க்கும் பொழுது மத்தேயு 7:21 தெளிவாக சொல்லப்படுகின்றது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அப்படியல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. மீண்டும் ஒரு வசனத்தை நான் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா 1 யோவான் 3:7, பிள்ளைகளே நீங்கள் ஒருவரும் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள், நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவராய் இருக்கிறான் என்று சொல்லப்படுகின்றது. அதனால நாம் ஒருவரை ஒருவர் ஒரு நாளும் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று சொல்லப்படுகின்றது. நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவர் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் எபேசியர் 10:38 சொல்லுகிறது, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், பின் வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்று வேதாகமம் தெளிவாக சொல்லப்படுகின்றது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின் வாங்கி போவானால். பின் வாங்கி போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் விசுவாசிக்கின்றேன், இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் விசுவாசிக்கின்றேன், நீதிமான் ஆக்கப்பட்டேன், 10 கற்பனைகளை நியாயப்பிரமாணங்களில் நான் கீழ்ப்படுகின்றேன். ஆனால் பின்னாட்களில் நாளைய தினமோ இல்ல அடுத்த நிமிடமோ நான் அதை குறித்து அவிவிசுவாசம் கொண்டு இல்லை என்றால் பின் வாங்கி போவேனானால் என் ஆத்மாவிற்கு தேவன் மேல் பிரியமா இருக்காது என்று தேவன் தெளிவாக சொல்கின்றார். இந்த வேதம் இவ்வாறாக சொல்கிறது. சங்கீதம் 19:7 வசனத்தில் வாசித்த வண்ணமாக, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியமாக்கியுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. அப்ப கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா புதுபெல்லன் அடைய வேண்டும். அப்படி அடையவில்லை என்றால் நாம் வேத வாசிப்பை வாசிப்பதோ இல்ல தியானிப்பதோ அது புரோஜனமற்றதாக பார்க்கின்றோம். மேலும் சொல்லுகிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியமாக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம், அதுல எந்த விதத்தில் மாறாது. பேதையை ஞானியாக்கிறது. நாம் வேதாகமத்தை நாம் அனுதினமும் பரிசுத்தாவின் துணை கொண்டு வாசித்து தியானிக்கும் பொழுது பேதையாகி இருக்கின்ற நம்மை அது யானியாக்க தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் இவ்வாறாகத்தான் சொல்கின்றான், இப்படி நாம் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா உயிரடைந்து உள்ளதா? உயிரடைந்து உள்ளது என்றால் நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் எவ்வாறாக மாற வேண்டும்? சங்கீதம் 1:2-3 சொன்னவிடமாக, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவன் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இரவும் பகலும் அதை குறித்து நாம் வாசிக்கின்ற அந்த வேத பகுதியை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் அதை பாக்கியமாக எண்ணுகின்றார். அதை குறித்து இன்னும் நாம் புரியாத கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை, மறைவான பொருள்களை தேவன் நமக்கு விளக்கி காண்பிக்கிற வண்ணமாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அதன் மூலம் கிடைக்கின்ற பாக்கியம் என்று பார்க்கும் பொழுது 2வது வசனம் மேலும் 3வது வசனம் சொல்கின்றது, அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது நீர்க்காலத்தில் நீர்க்காலத்தில் ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்பொழுதும் நன்றாக பசுமையாக இருக்கும். ஆனால் தன் காலத்தில் தன் கனியை கற்றாய தரும். ஆனால் இலையுதிராதிருக்க மரத்தை போல இருப்பான். இந்த பூமியில் இலையுதிராதிருக்கின்ற மரம் ஒரு மரம் இருக்கின்றதா? இல்லவே இல்லை. இது என்ன தேவன் சொல்கின்றார் என்றால், பரலோகத்தில் இருக்கின்ற
பரலோகத்தில் அந்த நதியின் ஓரத்தில் தேவனுடைய சமூகத்தில் இருந்து வருகின்ற நதியின் ஓரத்தில் இருக்கின்ற அந்த மரம் ஒரு நாளும் இலையுதிராமல் இருக்கும். அப்படிப்பட்ட மரத்தை குறித்தான் சொல்கிறார். நாம் எப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற பாக்கியத்தை பாருங்கள். அது இலையுதிராதிருக்கின்ற மரத்தை போல இருக்குமா? தன்தன் காலத்தில் தன்தன் கனியை தரும் என்று சொல்லப்படுகின்றது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுகின்றது. தேவன் நமக்கு கொடுக்கின்ற பாக்கியம் பார்க்கும் பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம என்ன செய்தாலும் அதை வாய்க்க பண்ண தேவன் வல்லவராக இருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். மேலும் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படுகின்றது. நாம் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். எப்படி தேவனுடைய ஈவு? அது எப்படி? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படுகின்றது. 1 யோவான் 3:18 சொல்லப்படுகின்றது, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று சொல்லப்படுகின்றது. அதனால நாம் வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, முன்னாடியே சொன்னமாக வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அதுபோல இங்க வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இன்னைக்கு நாம் அன்பு கூறுகின்ற விசுவாச பிள்ளைகள் மத்தியில் எவ்வாறாக அன்பு கூறுகின்றோம்? நாம் ஒரு நிமிடம் நம்மை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். நாம் உண்மையிலேயே அன்பு கூறுவோமா? நம்மிடத்தில் ஒருவர் வந்து ஒரு உதவி கேட்பாரானால், இல்லை நம்மிடத்தில் வந்து ஒரு நன்மையை எதிர்பார்த்தவர்கள் இருப்பார்மானால், ஒரு காரியத்தை எதிர்பார்த்தவர்கள் இருப்பார்னால், அவரிடத்தில் நாம் ஜெபம் செய்து நாம் கிறிஸ்தவர்கள் தான் வாங்க ஜெபம் செய்வோம், கர்த்தர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி அனுப்புவோமா? நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது நன்மை செய்யாமல் போனால் உனக்கு ஐயோ என்று வேதாகமம் மிகவும் தெளிவாக சொல்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் இந்த 1 யோவான் 3:18 சொன்னவண்ணமாக நாம் கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அப்படிப்பட்ட அன்பு அதுதான் பரிபூர்ணப்படுகிறது. ஏன் என்று சொல்லும் பொழுது வேதாகமம் தெளிவாக சொல்கின்றது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் அன்பு கூறுகிறேன், தேவனத்தில் அன்பு கூறுகின்றேன், பிரியமா இருக்கின்றேன், விசுவாசிக்கின்றேன் என்று என்னை நானே வஞ்சித்துக் கொள்ளாதபடி, நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும் என்று வசனம் தெளிவாக சொல்கின்றது. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் ஒரு நிமிடம் நம்மை குறித்து யோசித்து பார்த்து நம்முடைய குணாதிசயங்கள் இவ்வாறாக இருக்கின்றதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி இருக்குமானால் நாம் சரியான பாதையில் சரியான இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. மேலும் பிலிப்பியர் 1:5 சொல்லுகின்றது, பிலிப்பியர் 1:5, உங்கள் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். நாம் இவ்வாறாக தேவனிடத்தில் சார்ந்து அவரை அன்பில் உள்ளாகி அவருடைய பாதத்தில் அவருடைய செட்டியின் கீழாம் இருக்கும் பொழுது நற்கிரைகளை செய்ய தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை குறித்து நினைக்கின்ற பொழுதெல்லாம் என் தேவனை குறித்து சோதிக்கின்றேன். இங்கு மிகவும் தெளிவாக சொல்லிக்கப்படுகின்றது, நற்கிரியை செய்ய தொடங்கினவர். நாம் அவரிடத்தில் முழுவதுமாக சரணடையும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரிடத்தில் நாம் அவருடைய செட்டின் கீழ் அடைக்கலமாக இருக்கும் பொழுது, அவருடைய பலத்த கரத்தின் கீழ் நாம் அடை இருக்கும் பொழுது அவர் நம்ம இடத்தில் நற்கிரியை செய்ய தொடங்குகின்றார் என்று பார்க்கின்றோம். குயவன் கையில் இருக்கின்ற களிமண்ணானது ஒரு அவன் கையில் நாம் சரியாக இருக்கும் பொழுது அவன் அவருக்கு ஏற்ற வண்ணமாக வணைந்து ஒரு நல்ல பாத்திரமாக வணைந்து கொள்வான் என்று பார்க்கின்றோம். அவனமாக நாம் தேவனத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை நற்கிரியை செய்ய தொடங்குவார். அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், இன்றைக்கு மட்டுமல்ல, ஒருவேளை நம்முடைய வரணம் முன்வருமானால் அதுவரைக்கும், இல்லது இயேசு கிறிஸ்து முன் வருவானால் அதுவரைக்கும் தேவன் நம்மை நடத்துவார் என்று நாம் நம்புகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் எபேசியர் 9:9 பாருங்கள், 2:9, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு, இது கிரியையினால் உண்டானதல்ல, ஒருவரும் பெருமைப்படாதபடிக்கு, இது கிரியையினால் உண்டானது. ஏன்னா இதை நான் செய்வதற்கு நான் பெருமைப்படாதபடிக்கு, இது என்னுடைய பெருமை, நான் பெருமை பாராட்டாதபடிக்கு,
நான் இதை செய்தேன், நான் இதையெல்லாம் முடித்தேன் என்று சொல்லப்படுவது சொல்ல முடியாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. ஏனென்றால் ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கின்றோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஏனெனில் நற்கிரியை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம். நற்கிரியைகளை செய்வதற்காக நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம், தேவனுடைய செய்கையாய் இருக்கின்றோம் என்று பார்க்கின்றோம். அவைகளில் நாம் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதனால நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றபடினாலே நாம் இவர்கள் எல்லாவற்றிலும் நாம் அவருக்கு உண்மையாக இருப்போமானால் தேவன் நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார் என்று பார்க்கின்றோம். அதுபோல பிலிப்பியர் 4:5 சொல்லுகின்றது. பிலிப்பியர் 4:5 உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இங்க தெளிவாக சொல்லுகின்றார் பிலிப்பியர் அல்ல, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. சாந்த குணம் அதாவது சாந்த குணம் என்கிட்ட இருக்கு அப்படின்றது நான் எழுதி என்னுடைய முள்ள நெத்தியிலோ என்னுடைய மார்பிலோ போட்டுக்கொள்வது அல்ல. என்னுடைய நடக்கை, என்னுடைய கனி அவர்களுக்கு பார்க்கும் பொழுது எப்படி இருக்கணுமா? சாந்த குணம் தெரியணும். இந்த மனுஷனை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ பிள்ளையாக இருக்கின்றான், கிறிஸ்துவனை போல் இருக்கின்றான், கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றான். இவருடைய சாந்த குணம் அனைவருக்கும் தெரிகின்றது என்னவண்டமாக நம்முடைய சாந்த குணம் எல்லாருக்கும் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஏனென்றால் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. வேதாகமம் 20:22 சொல்லும் பொழுது போத நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று தேவன் தெளிவாக சொல்லுகின்றார். இங்கே அதான் சொல்லுகிறார், நம்முடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நம்முடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். நாம் நம்மை குறித்து மீண்டும் ஒரு விசை நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். பிள்ளைகளாக இருக்கின்றோம், ஒரு நிமிடம் நம்மை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சாந்த குணம் நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய பெயர் ஞாபகத்துக்கு வருகின்றதா, இல்ல நம்ம சாந்த குணம் ஞாபகத்துக்கு வருகின்றதா, நம்ம பார்க்கின்ற கண்களுக்கு அவருடைய நினைவில் நம்முடைய பெயர் வருகின்றதா, இல்ல இன்னார் ஒரு பெயரை சொன்னவுடன் இவரா இவரா என்று நாம் ஒருவரை ஜட்ஜ் பண்ணாதபடிக்கு நம்முடைய சாந்த குணம், நம்முடைய கனி, ஆவியின் கனி அவர்களுக்கு வெளிப்பட வேண்டும். ஆதி அப்போஸ்தல திருச்சபையானது அவர்களுக்குள் நான் நான் என்று அந்த குணாதிசயம் இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருவார்கள் என்று அவர்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். பெந்தகோஸ்தே அனுபவத்தை பெற்றது பின்பாக அவரிடத்தில் எல்லாம் எல்லாருக்கும் சமமாய் இருந்தது. இன்றைய காலம் அப்படி இருக்கின்றதா நாம் யோசித்து பார்க்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். நம்முடைய காரியங்கள் அப்படி இருக்கின்றமா என்று பார்க்கும் பொழுது யோசிக்க வேண்டிய சூழலில் நாம் இருக்கின்றோம். நாம் உலகத்தின் கட்டாயத்தில் தனித்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கொள்ளை நோய்களும் கொடிய பூமி அதிர்ச்சியும் வியாதிகளும் எல்லாம் வரும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். ஆனால் முடிவு உடனே வராது, இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று தேவன் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இப்படி இருக்கும் பொழுது நம்மை தனித்திருக்கின்ற சூழ்நிலையில் கட்டாயத்தில் இருக்கும் பொழுது நம்மை நாம் எவ்வாறாக கிறிஸ்துவுக்கு அண்டையில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டும். ஏன் என்று பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்தில் கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய கிறிஸ்துவை உடைய நம்முடைய கிறிஸ்துவை உடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது மத்தேயு 5:16 மிகவும் தெளிவாக சொல்கின்றது. தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார், கிறிஸ்தவர்கள் மத்தியில் அவர் எதிர்பார்த்த காரியம் இதுதான். அதை வசனத்தை பாருங்கள், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கைகளை கண்டு, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை
மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நம்முடைய நற்களை கண்டு, நாம் செய்கின்ற செயல்களை கண்டு, நம்முடைய காரியத்தை கண்டு இந்த மக்கள் என்ன பண்ணணுமா, பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படி அவருடைய காரியம் அவ்வாறாக இருக்கும், உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லப்படுகின்றது. இன்றைக்கு மனுஷர் நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு தெரிகின்றதா, இல்லது நம்முடைய குறைகள், நம்முடைய இருட்டு, நம்முடைய பின்னான வாழ்க்கை, நமக்கு மறைவான வாழ்க்கை, நாம் எதை ஒளிப்பிடத்தில் செய்தோமோ அதை அவர்களுக்கு தெரிகின்றதா? நாம் அப்படி மறைவான காரியங்களை அவர்கள் நம் முன்பாகவோ பின்பாகவோ பேசுவார்கள் என்றால் நம்முடைய காரியம் தேவனை மகிமைப்படுத்துமா? ஒரு பெரிய கேள்விக்குறியாக நாம் இருக்கின்றோம். தேவன் விரும்பினது இதுதான். அன்றைக்கு யூத மக்களை, இஸ்ரேல் மக்களை தேவன் தேர்ந்தெடுத்த நோக்கமும் இதுதான். அவர் விரும்பினது இந்த இஸ்ரேல் மக்கள் இவ்வளவாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், காரணம் அவருடைய தேவன் மெய்யான தேவன் என்று எல்லோரும் பார்த்து அந்த தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் அவர்களை விசேஷ வண்ணமாக ஆசீர்வதித்தார். தேவன் விரும்பினதும் அதுதான். அது நிமித்தமாக அனைத்து ஜனங்களும் வந்து இந்த தேவன் மெய்யான தேவன் அப்படி என்று தொழுது கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் இஸ்ரேல் மக்களை தெரிந்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார். அவர் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணினார், எல்லா விதத்திலும் அவரை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை அழைத்ததில் இருந்து கானான் தேசத்துக்கு வழிநடத்தி வந்தது வரைக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் பார்க்கும் பொழுது தேவன் அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு இமை பொழுதும் தேவன் அவர்களை பாதுகாத்து வந்தார் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொண்ட விஷயம்தான். இன்றைக்கு அது நமக்கு முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது, சாட்சியாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை பார்த்து நாம் நம்மை நாமே திருத்திக் கொள்ளுகின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் நமக்கு நன்றாக தெரியும். அதில் வந்த அநேகர் வந்து எத்தனை பேர் அந்த கானான் தேசத்துக்குள் போனார்கள் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். காலேபும் ஜோசுவாவும் தவிர மற்ற ஒருவரும் போகவில்லை என்று பார்க்கின்றோம். அதோ பரிதாபம். அப்படிப்பட்ட நிலை நாம் அடையாதபடிக்கு, நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளாதபடிக்கு தேவன் விரும்புகின்ற வண்ணமாக நம்முடைய நற்கிரியைகள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அந்நிய மக்களா இருக்கட்டும், நம்முடைய கூட பிறந்தவர்களா இருக்கட்டும், நம்முடைய இருக்கின்ற கூட இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளா இருக்கட்டும், தேவனுடைய நாமத்தை பிதாவை மகிமைப்படுத்த வண்ணமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக இருக்க கடவுள் என்று தேவன் விரும்புகின்றார். அவ்வாறாக நாம் நடந்து கொண்டிருக்கின்றோமா? நாம் சற்று யோசிக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். என்ன என்று பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, 1844 அக்டோபர் 22 நுட்ப நியாய விசாரணை ஆரம்பமானது என்று அட்வந்து பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும். இன்றைக்கு 1844 இருந்து இன்றைய வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கின்றது? 176 ஏறக்குறைய ஆயிருக்கின்றது. நுட்ப நியாய விசாரணை இவ்வளவு காலம் தாமதம் ஆவதற்கு, அவ்வளோ பெரிய காரியங்கள் நடக்கின்ற தேவனுக்கு அது அவ்வளோ பெரிய விஷயமா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி அல்ல. நம்முடைய அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, நம்பின் நிமித்தமாக, நம் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக தேவன் தாமதிக்கின்றார். அனைவரும் சொல்லுகின்ற வண்ணமாக இயேசு வருவார் வருவார் என்று சொல்லுகின்ற வாக்குத்தத்தம் எங்கே என்று எல்லாரும் நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு நாம் நம்மை குறித்து சற்று யோசித்து தியானித்து இந்த தனிமைப்படுத்தப்படுகின்ற காலத்தில் நம்மை குறித்து உய்த்து ஆராய்ந்து நம்மை அறிக்கை பண்ணப்படுகின்ற படாத பாவங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால், இந்த 1844 இஸ்ரேல் மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகை கொண்டாடுவார்கள். உங்களுக்கு யாவும் இருக்குமா இல்லை என்று தெரியவில்லை. 7 மாதம் 10 தேதியிலே ஒரு பண்டிகை கொண்டாடுவார்கள். அந்த 7 மாதம் 10 தேதி பாவ நிவர்த்தி நாள் என்று கொண்டாடப்படுகின்றது. ஒருவேளை நாம் இஸ்ரேல் மக்கள் அந்த மோசே காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமாக இப்பொழுது நாம் நினைத்துக் கொள்வோம். ஒருவேளை நாம் பாவம் செய்திருப்போமானால், நான் பாவம் செய்திருப்பேனானால் நான் என்ன செய்ய வேண்டும்? பாவத்திற்கு
பலியாக ஒரு ஆட்டையோ ஒரு புறாவையோ ஒரு காளை மாட்டையோ பலியிட வேண்டும். அதுதான் மோசேயின் நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. நான் மோசேயின் காலத்தில் இருக்கின்றதனால் நான் பாவம் மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் ஒரு காளை மாட்டையோ ஒரு ஆட்டுக்குட்டியோவோ ஒரு புறாவையோ நான் வாங்கி வந்து அது ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து ஆசாரியிடத்தில் கொடுத்து அதை நான் பாவ நிவர்த்திற்கென்று பலி செலுத்த வேண்டும் என்று பார்க்கின்றோம். இந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பாவ நிவர்த்தி நாள் என்று கொண்டாடப்படுகின்றது. அப்பொழுது எல்லா விசுவாச பிள்ளைகளும் அந்நியனானாலும் சரி பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த நாள் அவர்களுக்கு விசேஷ ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகின்றது. 7ஆம் மாதம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை அந்த நீங்கள் தானியேல் 8:14 சொல்லப்படுகின்ற பொழுது 2300 ராப்பல் முடிவு வரைக்கும் இருக்கும், அப்பொழுது பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. பாவம் மனுஷன் சுத்திகரிக்கப்படவில்லை, பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. தானியேல் ஏன் அவ்வாறாக சொல்லியிருக்கின்றார்? பரிசுத்தலம் ஏன் சுத்திகரிக்கப்பட வேண்டும் சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஏன் என்று பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, நான் ஒருவேளை 1ஆம் மாதம் 2ஆம் தேதியோ இல்ல முதல் வாரத்திலோ ஒரு பாவத்தை நான் செய்திருக்கின்றேன் என்று நான் பேசிக் கொள்வோமே, வைத்துக் கொள்வோம். அந்த பாவத்திற்கு நான் பலியாக ஒரு ஆட்டையோ ஒரு ஒரு பலி செலுத்தி விட்டேன். என்னோட பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதா? சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது பாவத்திற்கான மன்னிப்புக்கான ஒரு அடையாளம். நான் இயேசு கிறிஸ்து எவ்வாறாக ரத்தம் சிந்துவார் என்று அந்த சிந்தனையோடு இந்த ஆட்டையோ நான் பலி செலுத்துவேனானால் என்னுடைய பலியானது, இந்த பலியின் ரத்தமானது திரைச்சீலையில் முன்பாக தெளிக்கப்படும். வருஷத்துக்கு ஒரு முறை ஆசாரியனவன் இந்த ரத்தத்தை எல்லாம் எடுத்து மகா பரிசுத்தலத்திற்கு கொண்டு போவான். இந்த பாவ நிவர்த்தி நாள் அதுதான் பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படுகின்ற நாள். ஒருவேளை இந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி நான் முதல் மாதம் செய்த இந்த பாவத்திற்கு இந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் தேவன் எனக்கு நான் டைம் தருகின்றார். என்ன டைம் தருகின்றார் என்று பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, வேதாகமத்தை நாம் நன்றாக உற்று ஆராய்ந்து படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, நான் ஒரு பாவத்தை 1ஆம் மாதம் செய்து அதை பாவத்தை நான் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றுக்கொண்டேன் வைத்துக் கொள்வோம். 7ஆம் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் எனக்கு அந்த பாவத்தை நான் மறுபடியும் செய்கின்றேனா என்று தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார். நான் மறுபடியும் அந்த பாவத்தை நான் செய்வேனானால் அந்த பாவமானது எப்படி எனக்கு மன்னிக்கப்பட்டதாக கருதப்படும்? நாம் நம்மை குறித்து சற்று சிந்தித்து பார்க்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஏன் என்று பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, தேவன் 6 மாதம் 10 நாள் வரைக்கும் நம்மை பார்க்கின்றார். நாம் அறிக்கை, இந்த பிள்ளையானது இந்த பாவத்தை அனுதினமும் வேத வாசிப்பேன், கோபப்பட மாட்டேன், இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்று என்னிடத்தில் வேதம் ஜபம் செய்ததே, பலி செலுத்தினதே. ஆனால் 2ஆம் மாதம் 3ஆம் வாரத்திலே இந்த பிள்ளை மறுபடியும் அப்படிப்பட்ட பாவத்தை செய்யுமானால் இந்த பாவம் எனக்கு எப்படி மன்னிப்பட்டதாக கருதப்படும்? இது ஒரு விஷயம் இருக்கட்டும். நாம் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது நாம் தேவனிடத்தில் அறிக்கை பண்ணி அதை விட்டுவிட வேண்டிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஒரு ஒரு ஊழல் புரிகின்ற வண்ணமாக ஒரு காரியத்தை சொல்கின்றேன். ஒருவேளை நான் ஒருவரை கொலை செய்ததாக என்னை பிடித்து போலீஸானவர்கள் பிடித்து ஜெயிலில் போட்டு விட்டார்கள். நான் கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, கோர்ட்ல போயிட்டு நான் இந்த கொலை நான் செய்யல, யாரோ செஞ்சாங்க, தவறுதலாக என்னை பிடித்து வந்து விட்டார்கள் என்று ஒரு லாயரை வைத்து நான் நீதிபதியிடம் வெயில் வாங்கி வருகின்றேன், இல்ல வாய்தா கேட்டு வாங்கி வருகின்றேன். அப்படி என்று வைத்துக் கொள்வோமானால், இந்த நான் வாய்தா வாங்கி நான் வெளியே வந்துட்டேன், ஜெயில இருந்து லாயரை வைத்து வாய்தா வாங்கி நான் வெளியே வந்து விட்டேன் என்றால் என்னுடைய பாவம், என்னுடைய குற்றம் மன்னிக்கப்பட்டு விட்டதா, இல்ல குற்றம் சரி செய்யப்பட்டு விட்டதா? இல்லவே இல்லை. நான் அந்த குற்றம் செய்யவில்லை என்று சரியாக நான் நிரூபிக்கப்படும் வரைக்கும் நான் குற்றவாளியாக கருதப்படுவேன். இதை நாம் இவ்வாறாக எடுத்துக்கொள்வோம், இங்கே நாம் இதை வைத்து எடுத்துக்கொள்வோமானால்,
நாம் மன்னிப்பு பெற்றுகின்ற பாவத்தை எல்லாம் நாம் மனக்கண் முன்பாக கொண்டு வந்து பாருங்கள். எல்லா பாவத்திற்கு மன்னிப்பு பெற்றுக் கொண்டு விட்டோமா? சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். நம்மை பார்த்தால் வெயிலில் வந்த பிள்ளைகள் மாட்டமா இருக்கின்றோம்? நீங்க யாராவது கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா? இல்ல சாட்சி சொல்லனாச்சு போயிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு அப்படிப்பட்ட அனுபவம் உண்டு. ஒரு வேளை ஒரு நாள் மதியம் சாப்பிடுற சமயத்தில் கோர்ட்டிலிருந்து குமாஸ்தா ஒரு வக்கீல் நோட்டீஸ் ஒன்று கொண்டு வருகின்றார். இத்தனாம் தேதி இத்தனாவது மணிக்கு உன்னை ஜட்ஜ் பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார் என்று சொல்லும் பொழுது, அதை வாங்கி வாசித்த பின்பாக எனக்கு அந்த சாப்பாடு எடுக்கும், இந்த சாப்பாடு சாப்பிடத்தான் தோணுமா? எப்படி சாப்பிட மனசு வரும்? நான் அந்த குற்றம் செய்யவில்லை, அது ஒரு சிவில் கேஸ் தான், இட பிரச்சனை தான். ஆனாலும் சாப்பிட மனசு வருமா? மடுத்தா தூக்கம் வருமா? அந்த நாட்கள் வரும் வரைக்கும், அந்த கோர்ட்டில் போய் அந்த ஜட்ஜ் முன்பாக நிற்கும் வரைக்கும் எனக்கு சரியான உறக்கம், தூக்கம், சாப்பாடு எதுவும் இல்லை என்று நான் மருந்தின காலங்கள் உண்டு. இவ்வண்ணமாகத்தான் நாம் செய்கின்ற பாவத்திற்கு எல்லாம் தேவனிடத்தில் நாம் அறிக்கை பண்ணிவிட்டாலும் பாவம் நிவர்த்தி ஆகிவிட்டதா என்று நாம் பெரிய கேள்விக்குறியோடு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட நாட்களில் நம்மை குறித்து சிந்தித்து பார்த்து, நம்மை உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து, நாம் அறிக்கை பண்ணப்படாத பாவம் இருக்கின்றதா? நீ உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தவறு செய்யும் பொழுதும் நான் லாயரை பார்த்து அந்த கோர்ட்டில் போய் அந்த ஜட்ஜு முன்பாக நான் என்ன வாய்தா வேண்டும், ஒவ்வொரு பாவத்துக்கும் நான் வாய்தா வாங்க வேண்டும். ஆனால் யோசித்து பாருங்க, மொத்தத்துக்கு ஒரே பாவம் ஒரு தடவை வாய்தா வாங்கினா போதுமா? செய்கின்ற ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு குற்றத்திற்கும் நான் கோர்ட்டில் போய் அந்த ஜட்ஜு முன்பாக நான் வாய்தா வாங்க வேண்டும். நாம் எல்லாம் வாய்தா வாங்கி வந்த பிள்ளைகளாக இருக்கின்றோமா? நம்மை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு அவ்வாறாக இருக்கின்றதா? நாம் படுத்தாலும் தூங்கினாலும் முழிச்சாலும் தேவன் நம்மை நியாய தீர்ப்பில் நிறுத்துவார் என்பது அந்த ஒரு பயம் இருக்கின்றதா? காலம் சமீபமாயிருக்கிறது, உங்கள் சார்ந்த குணம் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறதாக என்று சொல்லப்படுகின்றது. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் இதுதான், நன்மையானால் தீமையானால் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். தேவனுக்கு முன்பாக மறைவாக ஒன்றுமில்லை என்று பார்க்கின்றோம். வேதாகமம் மிகவும் தெளிவாக சொல்கின்றது. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு விஷயம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கைகளை கண்டு உங்களுடைய வெளிச்சத்தை பார்த்து அவர்கள் பிதாவை மகிமைப்படுத்தணும். யார் மகிமைப்படுத்தணும்? பார்க்கின்ற பிள்ளைகள், பார்க்கின்ற ஜனங்கள், பார்க்கின்ற நபர்கள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டுமா? எந்த மனுஷன் இவர்? எதை செய்தாலும் வாய்க்கின்றது, எதை செய்தாலும் நன்மையாக முடிகின்றது என்று அந்த ஜனங்கள் அவர்கள் தேவனை யா எந்த தெய்வத்தை வணங்கின்றார் அப்படி என்று நம்மை பார்க்கின்ற சொல்ல வேண்டும். இதுதான் தருணம், இதுதான் ரட்சிப்பின் நாள். ஒருவேளை நமக்கு மரணம் முந்திக்கொள்ளுமானால் பரலோகத்தில் இருக்கின்ற வண்ணமாக தேவன் வரும்பொழுது நம்மை உயிர்ப்பிப்பார் என்ற வெற்றி நிச்சயத்தோடு, அந்த விசுவாசத்தின் நிச்சயத்தோடு நாம் மறிக்க வேண்டும். ஒருவேளை அவர் வருவார் என்றால் நாம் அவரை எதிர்நோக்கும் அழைக்கும் கூட்டத்தில் இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகின்ற வேதாகமத்தை வாசிக்கின்றோம், ஜெபம் செய்கின்றோம், படிக்கின்றோம், தியானிக்கின்றோம், பேசுகின்றோம், நிற்கின்ற நானே ஆதரவாய் போகாதபடிக்கு நம்மை நாமே உயித்து ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்தில் நம்மை சமர்ப்பிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு கொடாகுடி நன்றி. ஆமேன். நல்லதொரு தெய்வ செய்திக்காக திரு ஜெயபால் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுதும் இந்த நேரத்துக்கான முடிவு பாடலாக பாடலன் 312 பாடுவோம். பாடலன் 312. Thank you.
இப்பொழுதும் இந்த நேரத்தில் ஜபத்தை மூன்று நபர்கள் எடுக்க போகிறார்கள். முதலாவது திரு ரமேஷ், இரண்டாவது திருமதி புவனா, மூன்றாவது திரு ஜெயபால் அவர்கள். முதலாவது திரு ரமேஷ், இரண்டாவது திருமதி புவனா, மூன்றாவது திரு ஜெயபால் அவர்கள். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஜப விண்ணப்பம் இருக்கு. ஒரு சிறிய என்னன்னா, திருமதி ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க லண்டன்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த கொரோனா நோய் பாதிக்கப்பட்டு ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அவங்க கூட அவங்க தாயார் இருந்தாங்க. அவங்க தாயாரும் இப்போ ஒரு சில மணி நேரத்துக்கு முன்பாக அவங்களுக்கும் இதே நோயால அவங்க மரித்து விட்டாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி கிடைத்தது. அந்த திருமதி ஜெனிஃபர் அப்படின்ற அவங்களுக்காக அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணிக்குவோம். அவங்களுக்கு ஒரு வயசுல ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பா அவங்களுக்காக ஜெப விண்ணப்பத்துல ஏறெடுக்க போறவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த இவங்க யாருன்னா, நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்கல்ல நிஷா, அவங்களோட கசின். சோ அவங்களை கண்டிப்பா அவங்களோட ஜெபம் இப்ப நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். நம்ம குடும்ப ஜெபங்களையும் ஏறெடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். முதல்ல சொல்லப்பாவல் இப்பதான் அன்மியூட் ஆச்சு. அப்படியா அக்கா, அதெல்லாம் சொல்லிரு. ஓகே அக்கா. ஜப விண்ணப்பம் இன்னைக்கு மூணு நபர்கள் எடுப்பாங்க. முதலாவது திரு ரமேஷ், இரண்டாவது திருமதி புவனா, மூன்றாவது திரு ஜெயபால். இப்ப வந்து இவங்க மூணு பேரும் ஜபம் செய்யும் போது ஒரு ஜப விண்ணப்பத்துக்காக ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாருன்னா, திருமதி ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க லண்டன்ல இருக்காங்க. அந்த பெண்மணி வந்து கொரோனா இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நோய் பாதிக்கப்பட்டு அவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஐசியூல இருக்காங்க. இவங்களோட தாயார், இவங்க கூட இருந்தவங்க, அவங்களும் இதே நோயால பாதிக்கப்பட்டு சில மணி நேரம் முன்பு அவங்க இறந்ததாக செய்தி கிடைத்தது. இப்ப வந்து அந்த பெண்மணி, அவங்களும் வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு கையில ஒரு குட்டி குழந்தை இருக்கு, ஒரு வயசு குழந்தை இருக்கு. அந்த பெண்மணிக்காக உங்களோட ஊக்கமான ஜபத்தை ஏறெடுக்கும்படி நீங்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவங்க வந்து யாருன்னா, நம்ம சர்ச்சுக்கு நிஷா வந்தாங்கல்ல, அவங்களோட கசின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுக்காக இந்த மூன்று நபர்கள் ஜபிக்கும் போதும் ஜபம் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது தவிர்த்து உங்களோட குடும்ப ஜபங்களும் தனி ஜபங்களிலும் இவங்களுக்காக விசேஷத்த ஜபத்தை ஏறெடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து போஷித்து காத்து வழிநடத்து வருகின்ற என் நல்லதுவரே தேவனே, இப்பொழுதும் இந்த நல்லதொரு புதிய நாளின் ஆரம்ப வேளையிலே பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு சிலர் இந்த காணொளி
காட்சியின் மூலமாக தேவனே எங்களை கூட்டி சேர்த்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்கூடாத நல்ல சலாகியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சப்பா இந்த நாளிலும் தேவனே தனது வேத வசனத்தில் உள்ள விளக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யேசப்பா இந்த நாள் நடுகளும் தேவனே நாங்கள் உம்முடைய பார்வையில எப்படி இருந்தோம் என்பதை நாங்கள் குறித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எங்களுடைய நேரங்களும் எங்களுடைய காரியங்களும் தேவனே வீணாக செலவழித்து இந்த ஒரு சில மணித்துளிகள் தேவனே நாங்கள் உமது பாதத்தங்கை வந்து நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்கின்ற பிள்ளைகளாக காணப்படுகிறோம். யேசப்பா அப்படி இல்லாத வண்ணமாக நாங்கள் எப்பொழுதும் உம்மை தியானித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். யேசப்பா அதற்காக நீர் எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பினை இந்த நாளிலே கொடுத்துருக்கீங்க. அந்த வாய்ப்பினை நாங்கள் ஒவ்வொருவரும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள திருவை சதலவனமாக கேஞ்சிருக்கிறோம். யேசப்பா இந்த நாளிலும் இந்த நல்ல செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யேசப்பா இதுவனே இந்த உலகத்தில் நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். எங்களுடைய செயல்களின் மூலமாக இந்த உலகம் அனைத்து பேர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எங்களுடைய ஒவ்வொரு செயலின் எங்களுடைய ஒவ்வொரு அசைவின் நிமித்தமாக தேவனே இந்த உலகத்தார் சாட்சி சொல்லுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதன் வாயிலாக பரம பிதாவானவர் மகிமைப்படத்தக்கதாக எங்களுடைய செயல்கள் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நல்லதொரு சத்தியத்தை இந்த நாளில் தேவனே நாங்கள் கேட்டோம். யேசப்பா நாங்கள் இந்த நாளிலும் இவ்வளவு நாளும் எப்படி வாழ்ந்தோம் என்று எங்களை ஊகித்து ஆராய்ந்து ஒருவேளை என்றாவது பிதாவானவர் எங்களுடைய செய்கைகளின் மூலமாக மகிமைப்பட்டிருக்கிறாரா என்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஊகித்து ஆராயற நீங்க கிருபை சகல உண்மைப்பா. நாங்கள் இனிமேலும் இதனே இந்த வசனத்திற்கேற்ப நாங்கள் இந்த உலகத்தில் வாழ நீங்க கிருபை சகல உண்மைக்கிறோம். அதனாலும் இந்த நல்ல சத்தியத்துவதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யேசப்பா இதனே இந்த வேலையிலும் விசேஷமாக ஜபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டுள்ள அந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யேசப்பா லண்டன்ல தூர தேசத்துல இருந்து தேவனே பிழைப்புக்காக சென்ற பிள்ளைகள் அந்த இடத்துல இந்த பெரிய வாதை நிமித்தமாக அவர்கள் ஆளாகி தேவனே தாயாரை இழக்க கொடுத்திருக்கிறாங்க. மற்றும் தேவனே அந்த மகளும் இப்பொழுது மிகவும் சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லி தேவனே செய்தி வருகிறது. யேசப்பா தேவனே நாங்கள் மகளை உம்முடைய கரத்துல புடைக்கிறோம். யேசப்பா உம்முடைய நாமம் மகிமைப்பட காரியங்களை நீ நடப்பித்து தந்தல்லோன்னு நிற்கிறோம். அந்த சிறு பிள்ளை ஒரு வயது பிள்ளை அவர் குழந்தை அவர்களுக்கு இருக்கிறது. அந்த குழந்தைக்காவது தேவனே நீ அந்த மகளை உயிர்ப்பித்தல்லவன்மாக்க நிற்கிறோம். ஜீவனை கொடுங்க. அந்த மகள் பிழைத்திருக்கவும் அந்த பிள்ளைகளை உம்முடைய உமக்கு சாட்சியாக வளர்க்க நீ கிருபை சகலவன்மாய்க்க நிற்கிறோம். இந்த நாளிலும் தேவனே அந்த மகளை உம்முடைய கரத்துல படைக்கிறோம். நீ பாதுகாத்துள்ளவன்மாய்க்க நிற்கிறோம். யேசப்பா இந்த உலகம் முழுவதும் அநேக கொரோனா வைரஸ் என்ற இந்த தொற்று நாயினா நோயினால் யேசப்பா அநேகர் மரித்து போயிருக்கிறாங்க. அநேக குடும்பங்கள் தேவனே ஆறுதல் அடைய வேண்டும். தேவனே இதற்கு காரணம் என்ன என்று தேவனே நாங்கள் வேதத்தில் ஊகித்து ஆராய்ந்து தேவனே அதிலிருந்து தேவனே நல்ல விடுதலை இருக்கிறது. யேசப்பா தேவசனத்தை எல்லாரும் படித்து தேவனே இப்படிப்பட்ட ஒரு பெரிய நோயிலிருந்து விடுதலை நிச்சயமாக கிடைப்பதற்கு தேவனே பதில் உண்டு. அதை எல்லாரும் நம்பணும். யேசப்பா தேவனே இன்னும் தேவனே இதற்கான மருந்து இந்த உலகத்துல கண்டுபிடிக்கல அப்படின்னு இருக்காங்க. யேசப்பா இன்னும் கண்டுபிடிக்க முடியல. எவ்விதத்துல நாங்கள் இதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். யேசப்பா இந்த நாளிலும் உம்முடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து இதனே இந்த நோயை ஆட்கொண்டுள்ள பிள்ளைகள் இதனே தண்ணீரை இதனே நல்ல சுட வச்சு அவர்கள் எவ்வளவு சூடாக குடிக்க முடியுமோ அவ்வளவு சூடாக அவர்கள் குடித்தார்களானால் தேவனே அதற்கு ஒரு விடுதலை இருக்குது என்பது தேவனே அடியேன் உணர்ந்து கொண்டேன். இருந்தாலும் தேவனே இந்த காரியங்களை யாரும் சொன்னா நம்ப மாட்டாங்க.
ஏன்னா மூச்சு திணறல் என்று சொல்லும் பொழுது தேவனே அதற்கு ஒரு பெரிய மருந்து நீர் எங்களுக்கு இலவசமாக கொடுத்த அந்த ஜீவ தண்ணீர், அதன் மேல் விசுவாசம் வைத்து தேவனே அவர்கள் இந்த காரியத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு அநேக வழிகள் உண்டு. அந்த காரியங்களை தேவனே இந்த உலகம் முழுவதும் கடைபிடித்து வந்தால் யேசுப்பா எல்லா வியாதியிலிருந்தும் அவர்கள் விடுதலை கிடைக்கும். ஆனால் உம்முடைய நாமத்தின் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்து இந்த காரியங்களை செய்ய வேண்டும் யேசுப்பா. தேவனே இந்த நாளிலும் தேவனே இந்த கொரோனா வைரஸ் இந்த நோயிலிருந்து விடுதலை சீக்கிரம் கிடைக்க நீங்க கிருபை செய்யுங்க. இன்னும் நாங்கள் எல்லோரும் தேவனே உடைய பரிசுத்த ஆலயத்திலே தேவனே நாங்கள் ஒன்று கூடி உண்மை போற்றி தொழுக நல்லது சுலாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தரலாம் நன்மை கஞ்சிருக்கிறோம். கடைசி காலத்தில் வாழ்கின்றோம், கடைசி காலத்தின் நிகழ்ச்சிகள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது, சீக்கிரத்தில் வரப்போறீங்க. அதற்கு நாங்கள் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட தேவனே நீர் கிருபை சொல்ல நன்மை கஞ்சிருக்கிறோம். இந்த வேலையிலும் இந்த காணொலி காட்சியின் மூலமாக பங்கு கொள்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களை கரத்துல படைக்கிறோம். தாங்கள் இந்த நாளிலும் வந்தது நல்லது என்று கண்டு உங்களை நிறைந்த ஆசீர்வாதத்தோடு சில கிருபை சொல்ல வேண்டுமா? இயேசுவின் இன்ப நாமத்தினால் கஞ்சிருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்ன போதிக்கிறீங்களோ அதன்படி நடக்கவும் ஜீவிக்கவும் தேவன் ஞானத்தினாலும் இதயத்தோடு நாங்க ஜீவிக்க தாங்க சாமி. நாங்க கேட்கிற சத்தியத்தை ஏதோ தானும் இல்லாம நாங்க அதை கேட்டு அதன்படி நடக்கவும் ஜீவிக்கவும் வெள்ளத்தாங்க சாமி. எங்களோட பலகீனத்துல உங்களுக்கு பலன் பூர்ணமே விளங்க கிருபை தாங்கப்பா. அந்தவரே இங்க கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களோட நோக்கத்தையும் வேண்டுதல்களையும் நீங்க அறிவிங்கப்பா. எங்களுக்கு நல்லது ஒரு தருணத்தை கொடுத்துருக்கீங்க, இந்த நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்துருக்கீங்கப்பா. இந்த நாள் ஆரம்ப வேலத்துல நாங்க நல்ல ஒரு சத்தியத்தோடையும் நல்ல ஒரு வசிப்போடையும் நாங்க ஆரம்பிக்க எங்களுக்கு தருணம் கொடுத்துருக்கீங்க சுவாமி. அதுக்காக நன்றி ராஜா, நன்றி 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 சுவாமி. யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய சாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க சுவாமி. ஒவ்வொரு நாளும் நீங்க நடத்தி கொடுக்குறீங்க ராஜா, அதுக்காக நன்றியப்பா. சூஸ்திரம் சூஸ்திரம் சூஸ்திரம்ப்பா சூஸ்திரம்ப்பா. இம்மட்டும் எங்களை தாங்கி நடத்துறதையுமே இனியும் தாங்கி நடத்துவீங்க நம்பிக்கை நிச்சயத்தோடு ஒவ்வொரு நாளும் நாங்க இருக்கிறோம் சுவாமி. நீரே சகலத்தையும் செய்ய வல்லவர்ப்பா. நீ செய்ய நின்று ஒன்றும் தடைப்படாது சுவாமி. ஆண்டவரே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே அந்த ஜெனிஃபர் சகோதரியை நீங்க விசேஷமா தொடுங்கப்பா. நீ சொல்லாம கட்டட்டா நிற்கும்ப்பா. அந்த சகோதரிக்கு நல்ல சுக செய்தி நாங்க கேட்கத்தக்க கிருபை தாங்கப்பா. அந்த சிறு குழந்தைக்கு தாய் வேணும் சுவாமி. நீங்க ஆண்டவரே இந்த மகளை சுகப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த நோயினால் படுற அவசைகள் படுற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்க கண் நோக்கி பாருங்கப்பா. நீங்க தான் சுவாமி காற்றே மழைய கடலையும் அதட்டின தேவன். ஆண்டவரே இந்த நோயை அதட்டி நிப்பாட்டி ஆண்டவரே எல்லாத்துக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தர வேணும்னு தாழ்மையா கெஞ்சி கேக்குறப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்க தான் ஆசீர்வதிக்கணும்ப்பா. இதுக்காக வேலை பாக்குற சர்வீஸ் பண்ற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிங்க சுவாமி. மக்காரம் அவங்களோட இருக்கணும்ப்பா. டாக்டர்ஸ் நர்ஸ் ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எவ்வளவு பேர் சர்வீஸ் பண்றாங்கப்பா. இதனால எல்லாருக்கும் பப்ளிக் சர்வன்ஸ் எல்லாத்தையும் நீங்க தான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கணும்ப்பா. இந்த நோய் வராதபடி நல்ல சுகத்தையும் பலத்தோட ஆரோக்கியத்தையும் பார்த்துபடி நடத்துங்கப்பா. இங்க கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. எங்க சபை விசுவாச பிள்ளைங்க குடும்பத்தை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. பேசின மகனோடையும் அந்த குடும்பத்தோட நீங்க இருந்தா ஆசீர்வச்சு வழி நடத்துங்கப்பா. மாஸ்டர் குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வச்சு காத்து கொள்ளுங்கப்பா. நல்லதொரு சத்தியத்தை கேட்டோம்ப்பா. இனி வந்த நாட்கள் எங்களுக்கு நல்லதொரு ஆசீர்வாதமும் சமாதானமான நாட்களை எங்களுக்கு அமைச்சு தாங்கப்பா. எல்லாரோட இருதயத்தின் நோக்கத்தையும் இருதயத்தின் வாஞ்சியும் நீங்க அறிவிங்கப்பா. தேவ சமாதானம் சந்தோஷம் எங்களோட இருக்க வேண்டும் என அன்பின் ஆண்டவர் அருமையில கிறிஸ்தேசுவின் நாமத்தில் மிக தாழ்மையா கெஞ்சி கேட்கும் பரலோக்கு பரம் பிதாவே, ஆமே. இதோ இந்த நேரத்திலும் உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. நீங்கள் எங்களை கண்டோத்து பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தா கூட நன்றி சொல்லுவோம் சுவாமி. ஆம் கர்த்தாவே, எங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் சுத்த கிருபை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. அவை காலை தோறும் புதிதாக இருக்கும் சொன்னமாக இது இந்த நேரத்திலும் சுவாமி எங்களுக்கு புதிதாக கிடைக்கத்தக்கதாக கிருப செய்ய வேண்டுமா கர்த்தாவே. ஆ மாண்டவரே சுவாமி, எங்களுடைய நீதி நிமித்தமாக உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு வரவில்லை கர்த்தாவே. உங்களுடைய மிகுந்த இறக்கத்தின் நிமித்தமாக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. அதற்காக கூட நன்றி சுவாமி. தானியேல் உங்களுடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டோடமாக எங்கள் பாவங்களே சுவாமி, எங்கள் மேல் இவ்வளவு ஆக்கினையும் பாவங்களும்
கோபங்களும் வந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, நீர் மிகுந்த இரக்கம் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. உடைய மிகுந்த இரக்கத்தின் நிமித்தமாக எங்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா சமுத்திர வருகிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே சுவாமி, இது ஒரு நல்ல சத்தியத்தை நாங்கள் படிப்பித்துக் கொண்டோம் சுவாமி. நாங்கள் கேட்கிற ஒரு மாற்றம் அல்ல சுவாமி, அதன்படி நடக்கிற ஒரு பிள்ளைகளா இருக்க கிருபை வேண்டுமா செய்யுங்கள் கர்த்தாவே. கிரியை நாளும் அன்பினாலும் நாங்கள் ஒருவரை ஒரு தாங்கத்தக்கதாக என் தேவங்களை வழிநடத்த வேண்டுமா செய்கிற கர்த்தாவே. எங்களை செய்கிற கண்ட பிள்ளைகள் சுவாமி, உண்மை மகிமைப்படுத்த பண்ணமாக எங்களை நீர் மாற்ற வேண்டுமா ஆச்சு கர்த்தாவே. குயவன் கையில் இருக்கின்ற களிமண்ணாக உங்கள் சமூகத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் தத்து செய்கிறோம் கர்த்தாவே. நீரே சுவாமி உமக்கு ஏற்ற பாண்டமாய், உமக்கு விருப்பமான பாண்டமாய், உங்க சித்தத்திற்கு ஏற்ற பாண்டமாய் நீ எங்களை வணைந்து எங்களை புரோஜனப்படுத்த வேண்டுமா ஆச்சு கர்த்தாவே. எங்களை யாவரும் உங்களை சமூகத்தினர் தத்து செய்கிறோம் சுவாமி. நாங்கள் விசுவாசத்தில் பெலவினம் உள்ள பாண்டங்கள் சுவாமி, எங்களை பலப்படுத்தும் சுவாமி. உமால் மட்டுமே கூடும் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவர் மாத்திரமே சுவாமி எங்களை சீர் செய்ய முடியும் என்று உங்களுடைய சமூகத்தில் நானா முன்பாக எங்களை சத்தம் செய்கிறோம் சுவாமி. அதற்காக கொடாவடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆ மாண்டவரே, உமக்கு உதவி செய்வது லேசான காரியம் என்று பார்க்கிறோம் சுவாமி. பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உமக்கு உதவி செய்வது லேசான காரியம் சுவாமி. இதோ உங்களுடைய சமூகத்தில் முன்பாக வருகிறோம் கர்த்தாவே. அந்த ஜெபிக்கு கேட்டுக்கொண்ட அந்த சகோதரி ஜெனிப்பிற்காக அவர் சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. உலகம் முழுவதும் சுவாமி இந்த கொரோனா பயத்தினால் அச்சப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது என் சகோதரி சுவாமி அந்த கொரோனா நோயினால் பிடிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம் கர்த்தாவே. யோபின் நிமித்தமாக, யோபு உங்களுடைய சமூகத்தில் ஜெபம் செய்த நிமித்தமாக என் தேவனுடைய நண்பர்களை நீர் விடுவித்தீர் கர்த்தாவே. அவர்கள் பேசினது உங்களுக்கு முன்பாக கோபம் வந்தது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தாவே. யோபின் நிமித்தமாக அந்த பிள்ளையை மன்னித்த வண்ணமாக இதோ சுவாமி நாங்கள் ஏறிக்கின்ற ஜெபம் சுவாமி. அந்த பிள்ளையை நீர் குணமாக்கி தர வேண்டுமா ஆச்சு கர்த்தாவே. எங்களுடைய நீதி அல்ல கர்த்தாவே, உங்களுடைய இரக்கத்தின் நிமித்தமாக உங்களுடைய சமூகத்தில் அடைகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. எங்களுடைய நாமங்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறேன் பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் பெயர் முதல் எல்லாம் உங்களுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் சொன்ன தேவன் நீர் பெரியவர் என்று விசுவாசிக்கிற கர்த்தாவே. நீர் எங்களுக்காக கரிசனை உள்ள தேவன், அனுசரணையா இருக்கிற தேவன் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. அந்த மகளை நீர் தொட வேண்டுமா ஆச்சு கர்த்தாவே. மருத்துவர் அல்ல கர்த்தாவே, அந்த மகளுக்காகவும் சுவாமி நீர் ரத்தம் சிந்தினீர் கர்த்தாவே. அந்த மகளை நீர் மீட்டுக் கொள்ள வேண்டுமா செவிரும் கர்த்தாவே. உங்களுடைய கிருபை இருக்க வேண்டுமா செவிரும் கர்த்தாவே. என் தேவன் சுவாமி மகளை நீர் தொட வேண்டும் சுவாமி. குணமாக்கும் கார மகளை தொடட்டும் சுவாமி. மருத்துவர் அதிசயப்படத்தக்கதாக, எங்கள் செவிகள் சந்தோஷின் செய்தி கேட்கத்தக்கதாக என் தேவன் உங்களுடைய கர மகளை தொட வேண்டுமா செவிரும் கர்த்தாவே. மகளை புதுப்பிக்க வேண்டுமா செவிரும் கர்த்தாவே. நாகமானை புதுப்பித்த தேவன், இதோ மறித்த லாசுரை எழுப்பின தேவன் நீர் என்று விசுவாசிக்கிற கர்த்தாவே. என் தேவன் ஜீவன் உள்ளவர் என்று விசுவாசிக்கிற கர்த்தாவே. எங்கள் ஜெபம் ஆ மாண்டவரே சாமி விருதாய் பசங்கபடி என் தேவன் சுவாமி ஒவ்வொரு அந்த பிள்ளையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஆச்சுபிரம் கர்த்தாவே. கொடுக்கப்பட்ட அந்த குழந்தை நிமித்தமாக என் தேவன் கிருபையா இருக்க வேண்டுமா ஆச்சுபிரம் கர்த்தாவே. எத்தனையோ வாக்கு தத்தங்கள் நீ தந்திருக்கிற கர்த்தாவே, அவைகளை உண்மைக்காக மாற்றிருக்கிற கர்த்தாவே. அதற்காக கூட நன்றி சுவாமி. ஆ மாண்டவரே, மீண்டும் ஒரு விஷயங்களை எங்களை எல்லாவற்றிலும் உங்க சமூகத்தின் தத்து செய்கிற சுவாமி. எங்கள் பாவங்களை பாராமல் கிருபையாக இருந்த எங்களை மன்னிக்க வேண்டுமா ஆச்சு கர்த்தாவே. ஆ மாண்டவரே சுவாமி, நாங்கள் அனுதினமும் உங்க சமூகத்தில் வரும் பொழுது உங்களுடைய கிருபை பெற்ற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யட்டுமா ஆச்சு கர்த்தாவே. அந்த ஜெனிஃபரை குறித்து நாங்கள் மறுபடியும் கேள்விப்படும் பொழுது சுவாமி, நல்ல செய்தி மட்டும் எங்கள் செவிகள் கேட்கத்தக்கதாக என் தேவன் கிருபையா இருக்க வேண்டுமா ஆச்சு கர்த்தாவே. நன்றி சுவாமி, நன்றி கர்த்தாவே. இந்த காணல் காட்சியின் மூலமாக தொடர்புகின்ற விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சமத்தினராக தத்த செய்த சுவாமி, ஒவ்வொரு குடும்பத்தினை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஆச்சுபிரம் கர்த்தாவே. என் தேவன், நாங்களும் அப்படிப்பட்ட கொரோனா நிமித்தம் பயந்துதான் இருக்கிறோம் கர்த்தாவே. என் தேவன், நீர் எங்களோடு கூடியிருக்கின்ற விசுவாச நிச்சயத்தோடு இருக்கத்தக்கதாக கிருப செய்யட்டுமா ஆச்சுருவேன் கர்த்தாவே. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் மட்டும் சொன்ன பார்க்கிறோம் சுவாமி. ஆ மாண்டவரே, என் தேவன் அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை மாண்டவன் சொல்லியிருக்கிற கர்த்தாவே. உங்களுடைய வாக்குத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு உடன்படிக்கை ஆக்கு தந்திருக்கிறது கர்த்தாவே. அந்த உடன்படிக்கை நாங்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக சுவாமி, நாங்கள் வேலி எடுத்து பாதுகாக்கத்தக்கதாக என் தேவனுடைய கரம் இருக்க வேண்டுமா ஆச்சுபிரம் கர்த்தாவே. உடைய காக்கும் தூதல் இருக்க வேண்டுமா ஆச்சுபிரம் கர்த்தாவே. நன்றி சுவாமி, நன்றி கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விசுவாசிக்கிற கர்த்தாவே. எல்லா பிள்ளைகளும் சமூகத்தினர தத்தம் செய்கிறோம் சுவாமி. அவருடைய வீட்டிலிருந்து சுவாமி எழுக்கின்ற ஜெபத்தை எல்லாம் தேவன் கேட்டு பதிலளிக்க வேண்டுமா ஆச்சுபிரம் கர்த்தாவே. உடைய கிருபை இருக்கட்டும், உடைய கரம் இருக்கட்டும், உடைய ஆவியானவர் அங்கே வேலை செய்ய வேண்டுமா ஆச்சுபிரம் கர்த்தாவே. காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் மீதியான வேலையெல்லாம் உடைய கிருபையின் கரம் இருந்து எங்கள் வழிநடத்த வேண்டுமா. மறித்து விட்டாலும் பேசும் ஜெபிக்கிறேன் ஜெபங்களும் பசுமல பரப்பிதாவே. ஆமேன். எங்களை சோதனைக்கு உட்படப்பட்டாமல் தீமிட்டு கொள்ளும்.
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையிலே ஆமென். தோத்ரம் பாஸ்டர். எல்லாருக்கும் சோஸ்ரம். பகத் சோஸ்ரம். எஸ் எஸ் ஜெயபால் ஜோஸ்ரம். ஜெயபால் ஜோஸ்ரம் பாஸ்டர். தோத்ரம் தோத்ரம் சங்கர். சங்கர் தோத்ரம் பாஸ்டர். தோத்ரம் பாஸ்டர். தேங்க் யூ. தேங்க் யூ பாஸ்டர். தேங்க் யூ தாதா. தேங்க் யூ. தூங்குங்க. Okay, good night. Good night, everybody. Good night, Pastor.